பாடி டிஃபன் சாப்பிட்றீங்களா? ஆ தண்ணி வேணுமா? தண்ணி பாட்டில் சின்னது இல்லை இல்லை, அவங்களுக்கு நான் தான் சாப்பாடுலாம் கொடுத்தா பாட மாட்டுறீங்களாமே. ஆ என்ன வேணும்? தண்ணிக்கா? வேணாம், காசு வேணாம். தண்ணியா? தண்ணிக்கா? வேணாம் வேணாம், நான் கொடுத்துட்றேன், நான் கொடுத்துட்றேன். சாப்பாடு எதாவது சாப்பிட்றீங்களா? இந்த பாட்டியை நான் இப்போ தான் வந்து ரோட் சைடில் பார்த்தேன். இங்கே மதுரவாயல் சைடு இங்கே ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். அவங்களோட அடையாளம் அவங்க யார் என்னன்றதை சொல்ல மாட்டுறாங்க. பட் அவங்க யார்கிட்டையுமே வந்து யாசகம் கேட்கும், யார்கிட்டையும் வந்து ஒரு பிச்சை கேட்கல, யார்கிட்டையுமே வந்து யாராவது இதை காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க. அண்ட் வந்து யாராச்சும் வந்து ஏதாவது சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில், நான் கூட ஒரு தண்ணி நான் என்ன வேணும்னு கேட்டேன். தண்ணி பாட்டில் வேணும், தண்ணி வேணும்னு சொன்னாங்க. நான் அந்த கடையில் வாங்கி கொடுக்குறேன், காசு கொடுக்குறாங்க, 10 ரூபா காசு கொடுக்குறாங்க. எந்த இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆட்களெல்லாம் பார்க்க முடியுமோன்னு எனக்கு தெரியல. வயசானாலே வந்து அவங்க பிச்சை தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு அது வந்து ஒரு சும்மா ஏமாற்றவில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க பாருங்களேன், சொந்தமாக நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. நீ ஏன் சாப்பாடு கொடுத்தா சாட மாட்டுறீங்களா? சாப்பாடு காசுலாம் கொடுத்தா வாங்க மாட்டுறீங்களாமே? நீங்க எந்த ஊர் பாட்டி? நீங்க எந்த ஊர்? நான் கொடுத்துறேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வீடு எங்க? என் பாட்டி வீடு எங்க? வீடு எங்க? அவங்க வந்து எப்படி அப்புறம் சாப்பிட்றாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த கீழே கிடக்கிற பிளாஸ்டிக்கு அதெல்லாம் எடுத்து கடையில் போட்டு அதை தான் வந்து அதில் வர காசு மூலயமா தான் வந்து டெய்லி சாப்பிட்டுட்ருக்காங்களாம். அவங்க யார் என்னன்னு தெரியல. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களோட பசங்களோ யாராவது விட்டு போயிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து காப்பாற்றுங்க. வேறு என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த வயசுலேயும் இவ்வளோ ஒரு தன்மானத்தோட ஒரு சொந்தமாக உழைச்சி சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனசுள்ள ஒரு பாட்டி, அவங்கள தயவு செஞ்சு யாராவது விட்டுருந்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் காப்பாற்றுங்க. இந்த வீடியோவை அவங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யார் எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல மாட்டுறாங்க. தயவு செஞ்சு இவங்களோட உறவினர்கள் யார்ட்டையாவது இவங்கள போய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ மூலயமா ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு யார்ட்டையுமே வந்து காசு வாங்க மாட்டாங்க, சாப்பாடு வாங்க மாட்டுறாங்க. அவங்கள்ட்ட காசு எதுவும் அதிகமாக இருக்கிற மாதிரியும் தெரியல. அவங்க அந்த குப்பையை போட்டு அதில் சம்பரிக்கிற காசு வச்சு தான் அவங்க வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. நாட்களை காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க, அவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க. காசும் கொடுத்து பார்த்தோம், காசும் வாங்கலை. சாப்பாடு பொங்கல் இப்போ கொடுத்து பார்த்தாங்க பக்கத்தில் ஒருத்தவங்க, ஸோ அதுவுமே அவங்க வாங்கலை. பட் இந்த காலத்தில் எப்படி ஒரு ஆட்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம்.